தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு நடைபெற்று முடிந்திருக்கிறது. கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை ஆய்வு செய்து 20 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். குறிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை வீழ்த்தி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய கூட்டணியாக இருக்கிற இந்தியா கூட்டணியை ஆதரித்து தமிழ் புலிகள் கட்சி பிரச்சாரத்தில் ஈடுபடுவது, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய தேர்தல் பணியை ஆற்றுவது என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல தமிழகத்தில் சென்னை தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நிவாரணங்களை உடனடியாக செலுத்தி மக்களை மீள் குடியமர்வு செய்வதற்கு அரசுகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதை பேரிடர் என அறிவித்து மத்திய அரசு நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்துகிறது. ஆனால் மத்திய நிதியமைச்சர் இதை ஒரு பேரிடராக ஏற்க முடியாது என்று அடாவடித்தனமாக பதில் கூறியிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிப்பதும் தமிழக மக்களை வஞ்சிப்பதுமாக பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை வீழ்த்துவது என்கிற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதே போல பாராளுமன்றம் என்பது ஜனநாயகத்தை கேலிக்குத்தாக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் மீது நடவடிக்கை என்கிற பெயர்களை வெளியேற்றி சட்டங்களை திருத்தம் செய்கிற முயற்சி என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படுகிற தீண்டாமை வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தீண்டாமைக்கு துணை போகிற அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.